எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பணியிடங்களுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேப் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, பர்மனன்ட் ஜாபு தான். இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஆய்வக உதவியாளர் பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதற்கு மேல் 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், பிடெக் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஊதியம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயில் இருந்து 62,000 ரூபாய் சம்பளம் வந்து தராங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட், நூலக உதவியாளர். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th. ஸோ நீங்கள் 10th மேலே எதுனா படிச்சிருக்கலாம், 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் கூட முடிச்சிருக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாயிலிருந்து 50,400 ரூபாய் சம்பளம் வந்து தராங்க நூலக உதவியாளர் பதவிக்கு. அலுவலக உதவியாளர், ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுனா படிச்சிருக்கலாம், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இளநிலை கம்மியர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th+ ஐடியில் ரிலவெண்ட் ரேடு முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நீராளர், வாயிற் காவலர், தோட்டக்காரர், பெருக்குபவர், துப்புரவாளர், இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆய்வக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நூலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இளநிலை கம்மியர் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீராளர் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாயிற் காவலர் 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தோட்டக்காரர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பெருக்குபவர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. துப்புரவாளர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை, நீராளர், வாயிற்காவலர், தோட்டக்காரர், பெருக்குபவர், துப்புரவாளர், ஸோ இந்த பதவிகளுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/8/2022. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/8/2022. ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைத்து அனுப்பணும் போன்ற அனைத்து விவரங்களும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் மருத்துவ வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.